श्रीरंग मंगलनिधिं करुणानिवासं श्री वेंकटाद्रि शिखरालय कालमेघं श्री हस्तिशैल शिखरोज्ज्वल पारिजातं श्रीशं नमामि शिरसा यदुशैल दीपं अडियार्हलान उंगल नडुवे श्रीनिवास कल्याणत्त पत्ति श्रिद नेरं एडुत्तु चोल्लुं भाग्यं किट्टी उल्लदु श्रीनिवासन एन्नाले नमक्क न्याबहं वरुवदु एळु मलैगल सप्तगिरी मलयप्प स्वामी वेंकटेश पेरुमाल इल्लात्त विड गोविंदा 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 मले एरुवर्गले अदु कंडिप्पाह न्याबहत्तुक्कु वरु अंद तिरुमलयनुडेय माहात्म्यं वेंकटेश पेरुमान अंगे एतर्काह वंदार அவர் எப்படி பத்மாவதி தாயாரை திருக்கல்யாணம் பண்ணி கொண்டார் இவை அத்தனையுமே சுவையான சரித்திரங்கள் அதை ரிஷிகள் எப்படி சொல்லியிருப்பார்களோ ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எப்படி அனுபவித்திருப்பார்களோ அதையே முன்னோடியாக கொண்டு நாமும் சற்று அனுபவிக்கலாம் முதலிலே அடியன் சொன்ன ஸ்லோகம் சில திவ்வதேசங்களுடைய பெருமையை குறித்து சொல்லுகிறது கோயில் திருமலை பெருமாள் கோவில் என்று முக்கியமாக மூணு திருத்தலங்களை கொண்டாடுகிறோம் 108 வைணவ திருத்தலங்கள் அனைவரும் அறிந்ததே அதிலே முதன்மை பெற்றதென்று கோயில் திருமலை பெருமாள் கோவில்னு சொல்லுவார்கள் அதைத்தான் இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது ஸ்ரீ ரங்க மங்களநிதிம் கருணாநிவாசம் கோயில்னு சொல்லப்படுகிறது திருவரங்கம் ஸ்ரீரங்கம் இரண்டு காவேரிக்கு நடுவிலே பெரிய பெருமாள் அரங்கநாதன் சயனித்து நமக்கு சேவை சாதிக்கிறார் அது முதல் திவ்வதேசம் அடுத்து திருமலைன்னு சொல்லப்படுவது திருமலை திருப்பதி தேவஸ்தானம் வெங்கடேசன் ஸ்ரீனிவாசன் திருவேங்கடமுடையான் அவனுடைய ஆஸ்தானம் மலை எத்தனையோ இருக்கலாம் ஆனால் திருமலைன்னு சொல்ல வேணுமென்றால் அது ஏழு மலைகளை மட்டுமே குறிக்கும் அது இரண்டாவது திருத்தலம் அடுத்து மூணாவது பெருமாள் கோவில்னு வழங்கப்படுகிற காஞ்சிபுரம் தேவாதிராஜ பெருமான் ஹஸ்திகிரி என்னும் சிறிய மலைக்கு மேலே எழுந்தருளி இருக்கிறான் இந்த மூணத்தான் திருவரங்கத்தையும் திருமலை திருவேங்கடத்தையும் காஞ்சிபுரத்தையும் முக்கியமான மூணு திவ்வதேசங்களாக கொண்டாடுவார்கள் அதில் இப்போது நாம் நோக்க வேண்டியது திருமலையினுடைய மகாத்மியம் இந்த திருமலைக்கே என்ன சிறப்பென்றால் ருக்வேதத்திலேயே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய திவ்வதேசம் இது வேதங்களுக்கு காலம் கிடையாது அனாதி காலமாக இருக்கும் இன்னார் சொன்னார் என்று கிடையாது பொய் சொல்லும் மாற்றி சொல்லும் ஏமாற்றும் மறந்து போகும் என்கிற எந்த குற்றமுமே கிடையாது அப்படிப்பட்ட சாஸ்திரமாகிற வேதங்கள் ஒன்று கூடி மலையப்ப சுவாமியை பற்றி பேசுகின்றன அதிலேயும் ரொம்ப முக்கியமாக ருக்வேதத்திலே ஏழு மலைகளை பற்றியும் சொல்லி நமக்கு வேறு புகலிடம் இல்லை என்றால் மலையப்பனை நோக்கி நடக்க வேணும் கோவிந்த கோவிந்த என்று சொல்ல வேணும் எம்பெருமான் நம் அனைவரையும் காக்கிறான் என்றே நமக்கு உபதேசிக்கிறது ஆகையால் திருமலைக்கே தனிச்சிறப்பு வேதத்திலேயே சொல்லப்பட்ட சிறப்பு அதோடு இல்லாமல் 10 புராணங்கள் பல பல புராணங்கள் இருந்தாலும் முக்கியமான 10 புராணங்கள் திருவேங்கடம் திருமலையினுடைய மகாத்மத்தை நமக்கு சொல்ல வந்தன அதனாலே இந்த திவ்வதேசங்களிலே திருமலைக்கு தனிச்சிறப்புன்னு தெரிந்து கொள்ளுகிறோம் பகவானோ மலைக்கு மேலே எழுந்தருளியுள்ளார் வைகுண்டத்திலும் இருக்கிறார் மலைக்கு மேலே திருமலையிலும் இருக்கிறார் பூமியிலேயும் சயனித்து சேவை சாதிக்கிறார் ஆனால் நடுவில் இருக்கிற பெருமாளுக்கு என்ன ஏற்றம் என்னால் கீழே இருப்போர்களெல்லாம் கொஞ்சம் சிரமப்பட்டு ஏறி சேவிக்கட்டும் மேலே இருக்கிற வானோர்களெல்லாம் சிரமப்பட்டு இறங்கி சேவிக்கட்டும் என்ன பூமியோடு இருந்துட்டா நாம் ரொம்ப சுலபமாக சேவிச்சுடுவோம் ஆனால் தேவர்கள் புகார் சொல்ல மாட்டாளா நாங்கள் ரொம்ப இறங்க வேண்டியிருக்கேன்னுட்டு வைகுண்டத்திலேயே இருந்துவிட்டால் நித்தசூரிகள் கிட்டக்க போய் சேவிச்சிருவார்கள் ஆனால் நாம் புகார் சொல்ல மாட்டோமா ரொம்ப ஏறி போய் சேவிக்க வேண்டியிருக்கேன்னுட்டு ரெண்டு பேர் புகாரும் கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் நடுவான திருமலையிலே பெருமான் நமக்கு தரிசனம் கொடுக்கிறார் மேலே இருப்பவர்கள் இறங்கி நமஸ்கரிக்கட்டும் கீழே இருப்பவர்கள் ஏறி நமஸ்கரிக்கட்டும் வானத்தில் உள்ளாரும் பகவானுக்கு குழந்ததான் நம் போன்ற மண்ணில் உள்ளாரும் பகவானுக்கு குழந்ததான் ஒரு தாய்க்கு ரெட்ட குழந்தை பிறக்கிறதுன்னு வச்சுங்கோ
அப்போ இரண்டு பக்கத்திலேயும் பால் ஊட்டுவிடா மாட்டாளா? அதே போல திருவேங்கடவன் ஸ்ரீனிவாசனுக்கு ரெட்ட குழந்தைகள். வானத்திலே உள்ள நித்தியசூரிகளும் ஒரு குழந்தை, நம்ம போன்ற மனுஷர்களும் மற்றொரு குழந்தை. இரண்டு குழந்தைகளுக்குமாக நடுவான திருமலையிலே எழுந்தொருளி பெருமான் சேவை சாதிக்கிறார். திருவேங்கடத்தில் கர்ப்ப கிரகத்திலே தனித்துத்தான் எம்பெருமானுடைய சேவை. அருகிலே எந்த நாச்சியாரும் கிடையாது. ஆனால் திருமார்பிலேயே தன் பிராட்டியை, தேவ தேவ திவ்ய மகிஷியான ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரை தன் திருமார்பிலேயே எழுந்துருளப் பண்ணி கொண்டு பெருமான் சேவை சாதிக்கிறார். அவனுடைய வைபவம் என்ன? ஏன் அந்த இடத்துல தனித்திருக்கிறார்? எப்போ கல்யாணம் பண்ணி கொண்டார்? ஸ்ரீனிவாச கல்யாணம்னா ஸ்ரீனிவாச பெருமானுக்கு ஆரோட கல்யாணம் நிகழ்ந்தது. பத்மாவதி தாயார கடிமணம் புரிந்தாராமே. அவள் எங்கு பிறந்தாள், எங்கு வளர்ந்தாள், ஏன் பெருமானை கல்யாணம் பண்ணி கொண்டாள்? இந்த சரித்திரத்தை எல்லாம் நாம் பார்க்க வேண்டுமென்னால் கொஞ்சம் காலத்தில் பின்னோக்கி செல்ல வேண்டும். இது இன்று நிகழ்ந்ததல்ல. மேலும் ஏழு மலைங்கிறது இன்றிருக்கக்கூடிய மலையும் அல்ல. இது கிருதயுகத்திலேந்து இருக்கக்கூடிய மலை. இம்மலைக்கு பல பெயர்கள் உண்டு. கிருதயுகத்திலே விருஷபாத்ரி என்று இதற்கு பெயர். திரேதாயுகத்திலே அஞ்சனாத்ரி என்று பெயர். துவாபர யுகத்திலே சேஷாச்சலம், சேஷாத்ரின்னு பெயர். இப்பிருக்கிற கலியுகத்திலே தான் இதற்கு இந்த பெயர் வேங்கடாச்சலம், வேங்கடாத்ரிங்கிற பெயர் ஏற்பட்டது. அப்போ நான்கு யுகங்களாகவா திருமலை இருக்கிறது? ஒரு நான்கு யுகம்னு சொன்னால் எத்தனை ஆண்டுகள் ஓடுணும் தெரியுமா? 4,320,000 வருஷங்கள். ஒன்றில்லே ரெண்டில்லே. அதில் கலியுகத்துக்கு மட்டுமே 4,32,000. அதை விட ரெண்டு மடங்கு பெருசு துவாபர யுகம். அதை விட பெரியது திரேதாயுகம். அதை விட பெரியது கிருதயுகம். கிருதயுகம் தொடங்கி ஏழு மலைகளும் இருந்து வருகின்றனவாம். மலையும் ஏழு பல ஜென்மங்களாக இருந்தாலும் பல பிறவிகளில் உள்ள பெரியோர்களின் மலையப்பனை சேவித்து கொண்டு தான் வந்துள்ளார்கள். ஆனால் வெங்கடேச பெருமாளுக்கு என்ன வைபவம்னால் கலியுகத்துக்குன்னு இருக்கிற பெருமாள், கலௌ வெங்கடநாயகான்னு கொண்டாடுவார்கள். மலை வெகு நாட்களாக இருக்கின்றன, எல்லா யுகத்திலையும் உண்டு. ஆனால் வெங்கடேச பெருமான் மலையப்பனாக அங்கே எப்போ வந்தார்? அதுவே ரொம்ப முக்கியமான சரித்திரம். அவர் அந்தூர் பெருமாள் அல்லர். அவர் எந்த ஊரிலிருந்தோ இங்கே வந்து சேர்ந்த பெருமாள் தான். அப்போ அந்தூருக்குன்னு ஒரு பெருமாள் உண்டா இல்லையான்னா, நாம் இப்போ சேவிக்க போகிறோமே ஆதி வராக பெருமான். சுவாமி புஷ்கரணி கரையிலே, புஷ்கரணி கரையில் இருக்கிற வராக சுவாமி அவர் தான் அந்த ஊருக்கே அதிபதி. அந்த ஊர் பெருமாள் அவர் தான். ஆனால் அவருக்கு அவ்வளவு பிரபலத்தை பிராபல்யத்தை காணுமே. நாம் திருவேங்கடமுடையான தானே முக்கியமாக போய் சேவிக்கிறோம்னா இடம் கொடுத்தார், இடம் போடுத்து, இன்னைக்கு இவர் மொத்த இடத்தையும் ஆக்கிரமிச்சு விட்டுனார்னு சொல்ல வேண்டிதான். இது ஏன் நடந்ததுங்கிற சரித்திரத்தை பார்ப்போம். ஒரு குன்றத்துக்கு மேலே விளக்கேற்றி வைத்தால் அனைவருக்கும் பிரகாசமாக இருக்க முடியும். ஒரு விளக்கேற்றுறோம், கார்த்திகை பண்டிகை வருதுன்னு வச்சுங்கோ, அதுக்குன்னு விளக்கேற்றுக்கிறோம். அந்த அகலை கீழே வச்சா ரொம்ப வெளிச்சம் எல்லாருக்கும் தெரியாது. அதே ஒரு மாடத்தில் ஏற்றி வைத்தோம்னா அந்த இடத்த சுற்றி வெளிச்சம் கொடுக்க முடியும். ஆழ்வார் பாசுரம் நாம் அனைவரும் அறிந்தது தான். வையன் தகழியா வார்கடலே நெய்யாக வெய்யகதிரோன் விளக்காக செய்ய சுடராழியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடராழி நீங்குகவே என்று என்ன பொய்கை ஆழ்வார் அழகா பாசுரம் பாடியிருக்கார். அகல் விளக்கு ஏற்றி வைத்தால் உள்ளிருட்டு போகும். ஆனால் பகவானை பற்றின விளக்கு, அவனை பற்றின பாசுரங்கள், அவனை பற்றின ஸ்தோத்திரங்கள், அதை விளக்காக ஏற்றி வைத்தோம்னால் நம்ம உள்ளே இருக்கக்கூடிய அறிவின்மையாகிற இருட்டு தொலையும். வெளியிருட்டு தொலைவது ஒன்று, உள்ளிருட்டு தொலைய வேண்டும் இல்லையோ? அறிவில்லாமை அஜ்ஞானம்ங்கிற இருட்டு, அந்த இருட்டை போக்குவதற்காகத்தான் ஸ்ரீனிவாச பெருமான் குன்றத்திலே ஏற்றப்பட்ட விளக்கை போலே இன்னைக்கும் நமக்கு காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆழ்வார் பாசுரத்திலே தெரிவிக்கிறார், வேடார் வேங்கடம் மேய விளக்கே, வேங்கடத்திலே மேய்கின்ற விளக்கான் எம்பெருமானே, உன்னுடைய அனுகிரகத்தாலே எனக்கு மதி ஏற்பட வேண்டும், ஞானம் பிறக்க வேண்டும், என்னுடைய அஜ்ஞானமாகிற இருட்டத்தனையும் தொலைய வேண்டும், இதற்கு நீயே நமக்கு துணை புரிவாயின்னு பிரார்த்தித்துக் கொள்ளுகிறார். அந்த திருமலையப்பனுடைய சரித்திரத்தை ஒருவாறு உற்று நோக்குவோம். அனைவரும் அறிந்திருக்கிற சரித்திரம்தான். இருந்தாலும் மற்றொரு முறை ஆனந்தமாக கேட்போமே. பகவத் விஷயத்தை எத்தனை தரம் கேட்டால் போரும்ங்கிற எண்ணம் ஏற்பட்டுவிட போகிறதா? அர்ஜுனனுக்கு எத்தனையோ விஷயம் கண்ணனை பற்றி தெரியும். ஆனால் திரும்ப கேட்டான், பூய கதைய திருப்திருகி ஸ்ருண்வதோ நாஸ்தி மேமிருத்தம். எத்தனை தரம் உன்னை பற்றி கேட்டாலும் மேலும் மேலும் கேட்கணுங்கிற ஆவல் தான் எழுகிறது. ஒரு கதை புஸ்தகம் படிக்கிறோன்னு வச்சுங்கோ, ஒரு தரம் படிச்சுட்டு அடுத்த வாரம் படிக்கிறதுக்கு நமக்கு புத்தி போகாது. நாளிதழ் படிக்கிறோம், இன்னைக்கார்த்தால வந்த செய்தித்தாளை இன்று படிப்போம், யாரானும் நாளை படிப்போமா?
ஆனால் சீனிவாச கல்யாணத்தை யுகம் யுகமாக கேட்டுருக்கோம். திருமலையனுடைய மகாத்மியத்தை எத்தனையோ தடவை கேட்டிருக்கிறோம். ராமாயணத்தை ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை பல தடவைகள் கேட்டிருக்கோம். ஆனால் இன்னும் விடாமல் கேட்டுருக்கோமே என்னால் கேட்டு ஆறாறு வானவர்கள் செவிக்கினிய செஞ்சொல்லே கேட்டுட்டு போருங்கிற புத்தி நம்ம காதுகளுக்கு ஏற்படாது. அது அடிக்கடி அடிக்கடி அப்பொழுதுக்கு அப்பொழுதே நாராவ் அமுதமாகிற சரித்திரம். சரித்திரம் தொடங்க வேண்டியது கிருதயுகத்தில். கிருதயுகத்தில் ரிஷபாச்சலம் ரிஷபாத்ரின்னு பேர். அச்சலம்னு சொன்னாலோ அத்ரின்னு சொன்னாலோ மலையை குறிக்கும். சலம் சலிப்பது அசைவது, அச்சலம் அசையாதது, கல்லை போல நிற்கிறது, மலையை போல நிற்கிறதுன்னு சொல்லுகிறோம் இல்லையோ. அதனால தான் அசங்காமல் இருக்கக்கூடிய மலை. அதே போலத்தான் மலையப்பனுடைய திருவடிகளும் அசங்காது. அடியார்கள் எத்தனை பேர் அந்த திருவடிகளை பற்றினாலும் அவர்கள் ஒத்தொத்தரையும் வைகுண்டத்துக்கு அனுப்பிச்சுட்டே இருக்குமே தவிர அது தன்னிடத்திலிருந்து ஒரு துளி அசங்காது. அந்த வைகுண்டத்திலே இருந்த எம்பெருமான் தான் திருவேங்கடமுடையானாக கீழே வந்து இன்னும் நமக்கு சேவை சாதிக்கிறார். முதல் யுகமான கிருதயுகத்திலே 5000 ஆண்டுகளுக்கு ரிஷபாசுரன் என்று பெயர் பெற்றவன் பகவானோடையே சண்டை போடுவதற்காக தவம் பண்ணினான். இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். 5000 வருஷம் கடும் தவம் புரிந்தான். முன்னே தோன்றி என்னத்துக்கு தவம் பண்ணேன்னு பெருமாள் கேட்டார். உன்னோட சண்டை போடணும்னா இதாரும் கேள்விப்பட்டது இல்லையோ இல்லையோ. பெருமானோடைய சண்டையிட்டு அவராலே முடிக்க பெற்று இந்த மலை நீ எங்கே எழுந்தருள் இருக்க போகிறாயோ இது என் பேரில் வழங்க வேண்டும்னு அசுரன் வரம் கேட்டான். பகவான் கொடுத்தபடியால் அது ரிஷபாத்ரிங்கிற பேரோடே இன்றும் இருக்கிறது. அதுக்கு மற்றொரு பேருண்டு வராகக்ஷேத்திரம்னே சொல்லுவார்கள். பல இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த திருத்தலம் வராகக்ஷேத்திரமாகவே இருக்கும். இப்போ ஸ்ரீவில்லிபுத்தூர்னு பார்த்தா வராகக்ஷேத்திரம், ஸ்ரீமுஷ்டம்னு பார்த்தா வராகக்ஷேத்திரம், இப்படி பல இடமும் வராகக்ஷேத்திரம். ஏன்னா அவதாரங்களுக்குள்ளே ரொம்ப முற்பட்ட அவதாரம் வராக அவதாரம். ஹிரண்யாட்சங்கிற அசுரனை வராகப்பெருமான் கொன்று முடித்தார். பன்றி உருவத்தை எடுத்துக்கொண்டார். கேடலாக பன்றியாக குரோடாரூபத்தை எடுத்துக்கொண்டு ஹிரண்யாட்சங்கிற அசுரனை முடிச்சுட்டார். அப்புறம் ஆயாசம் பெரிய வேலை முடிஞ்சுட்டு சொல்லி பூமி பிராட்டியை ரட்சித்து கொடுத்தார். பூமாதேவியை ஹிரண்யாட்சங்கிற அசுரன் கடலுக்குள்ளே கொண்டு போய் மடித்து மறைத்து வைத்து விட்டான். அவனை முடித்து பூமாதேவியை ரட்சித்து விட்டார். ஆயாசம் ஓய்வெடுக்க வேண்டும். அப்போ இதை பார்த்தா இந்த மலை ரொம்ப அழகாக இருந்தது. இதனுடைய இயற்கை சூழல், சுற்றும் ஓட்டி கொண்டிருக்கிற அருவிகள், இதில் இருக்கக்கூடிய வானரங்கள் வேடர்கள், இதை பார்த்த எம்பெருமான் இங்கேயே தங்கிடுவோம் என்று வராகப்பெருமான் தான் முதல் முதலில் கிருதயுகத்திலேயே அவ்விடத்தில் வந்து தங்கினார். அப்போது இருந்தது வராகக்ஷேத்திரமாகத்தான் இருந்தது. அப்போ வராகக்ஷேத்திரமான கதை பார்த்துட்டோம். ரிஷபாச்சலம்ங்கிற ஏன் பேர் வந்ததுங்கிற கதை பார்த்துட்டோம். அடுத்தது த்ரேதாயுகம். இந்த யுகத்தில் அஞ்சனாத்ரி ஏன் அந்த பேர், பெயர் காரணமே அஞ்சனாதேவியாலே தான் ஏற்பட்டது. ஹனுமானுடைய தாயார் தான் அஞ்சனாதேவிங்கிறது நாம் அறிந்த செய்தி. அவளுக்கு அப்போது புத்திரப்பேறு ஏற்படவில்லை. த்ரேதாயுகத்தில் தானே ராமாவதாரம் நடந்தது. ராமாவதாரத்தின் போது தானே ஹனுமான்கிற கதாபாத்திரத்தையும் நாம் தெரிஞ்சுக்கிறோம். அந்த ஹனுமான் இன்னும் பிறக்கவில்லை. அவருடைய தந்தையாருக்கு கேசரின்னு பெயர், தாயாருக்கு அஞ்சனான்னு பேர். அதனால தான் இவருக்கு ஆஞ்சநேயருங்கிற பேர் ஏற்பட்டது. அஞ்சனாதேவி கடுந்தவம் புரிகிறாள். இந்த மலையில் இருந்து கொண்டு தான் பகவானிடத்திலே தவம் புரிந்து அவனும் பிரத்யட்சமாக வந்து தனக்கு புத்திரப்பேர் வேணுமென்று கேட்க வாயு பகவானுடைய அருளாலே ஆஞ்சநேய சுவாமி அவதரித்தார் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அவ தபஸ் பண்ணினபடியாலே அஞ்சனாத்ரி என்று த்ரேதாயுகத்திலே இதற்கு பேர் ஏற்பட்டது. அதுக்கு மேலே மூணாவது யுகம் துவாபர யுகம். இது கிருஷ்ணாவதாரம் நடந்த யுகம் அல்லவா. துவாபர யுகத்திலே சேஷாச்சலம் என்கிற பேர் ஏற்பட்டது. சேஷாத்ரின்னு சொல்லுவார்கள், சேஷாச்சலம்னு சொல்லுவார்கள். அச்சலம்னாலும் அத்ரி என்னாலும் மலை தான். இதுக்கே அந்த பேர் வந்ததுனால் வாயு பகவானுக்கும் ஆதிசேஷனுக்கும் ஒரு போட்டி ஏற்பட்டு விட்டது. உள்ள பெருமாளை சேவிக்கணுங்கிறதுக்காக போறச்சே ஒருத்தர் ஒருத்தர் தடுத்தார். கோபம் வந்துடுச்சு. நாம் பெரியவனா நீ பெரியவனாங்கிற ஒரு துளி அகங்காரம். அதனால் ரெண்டு பேருக்கும் போட்டி. போட்டி என்ன தெரியுமா, மேருமலை. நாம் நினச்சி கூட பார்க்க முடியாது. மேரு சிகரிடாமகம்னு கண்ணன் கீதையில் தெரிவிக்கிறார். ரொம்ப ஸ்திரமான மலை, நினைப்பதற்கரிய பருத்த மலை. அந்த மலையை ஆதிசேஷன் சுற்றி தன்னுடைய தலையாலே மேற்புறத்தில் அழுத்தி கொண்டார். வாயு காற்று வீச வேண்டும், யார் ஜெயிக்கிறாங்கிறது போட்டி. காற்று வீசி ஆதிசேஷன் சுற்றின் இருக்காரே அதை அப்புறப்படுத்தி மலை தனியாக போயிட்டா காற்று ஜெயிச்சதுன்னு அர்த்தம். காற்று வீசினாலும் ஆதிசேஷன் தன் தலையை தூக்கவே இல்லைன்னு வச்சுங்கோ அப்போ ஆதிசேஷன் ஜெயிச்சுட்டார்னு அர்த்தம்.
ரெண்டு பேருக்குள்ள யார் பலசாலிங்கிற போட்டி ஏற்பட்டது. வாயு வேகமாக காற்று வீசினார். எத்தனை வீசினாலும் ஆதிசேஷன் தலையை நிமித்தவே இல்லை. அந்த சமயம் பார்த்து பகவானுடைய திருவுள்ளத்தாலே நாரதர் வந்தார். தன்னுடைய வீணையை மீட்டினார். வீணநாதர் ரொம்ப அழகாக காதல பட்டு சொல்லியோ சட்டுன்னு ஆதிசேஷன் தலையை தூக்கி படத்தை எடுத்து விரித்து ஆட ஆரம்பித்தார். அது மேலே போன உடனே மேரு பருவத்தினுடைய மேற்பகுதி காற்றாலை அடித்து வெளியே போய்விட்டது. ஓ, ஆதிசேஷன் தோத்துட்டார் என்கிற அளவுக்கு முடிவு வரணும். ஆனால் அப்போதான் வாய் பகவான் தெரிந்து கொண்டார், நாம் தேவையில்லாமல் போட்டியிட்டு இருக்கிறோம். அவனும் பெருமானுக்கு கைங்கரியமன்றவர், நானும் பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுறவன், ரெண்டு பேரும் ஒத்தருக்கொத்தர் போட்டி ஏற்பட்டிருக்கலாமா என்று தெரிந்து கொண்டு இருவரும் பெருமானை தொழுதார்கள்னு சரித்திரம். அப்போது ஆதிசேஷனுடைய பிரார்த்தனையாலே சேஷாச்சலம் என்கிற பேர் ஏற்பட்டது. ஆக மூன்று யுகத்தையும் பார்த்தோம். ஆனால் நமக்கு அந்த மூணு இப்போ முக்கியமில்லை, கலியுகம்தானே நமக்கு முக்கியம். வேங்கடாச்சலம், வேங்கடாத்ரிங்கிற பேர் ஏற்பட்டது. இந்த பெயர் எதனால் வந்ததுன்னால், வேம் கட என்னை இத்தை இரண்டாக பிரித்து கொள்ள வேண்டும். வேம்னு சொன்னால் ஒரு அர்த்தம், கடான்னு சொன்னால் மற்றொரு அர்த்தம். வேங்காரா அமிர்த பீஜஸ்து கடம் ஐஸ்வர்ய முச்சதே அமிர்த ஐஸ்வர்ய சத்யத்வாது வேங்கடாத்ரி ரிதி ஸ்மிருதா. வேம் என்னால் அமிர்தத்தை குறிக்கும், அடுத்தது கட என்னால் ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். அமிர்தத்தையும் ஐஸ்வர்யத்தையும் ஒரு சேர கொடுக்கக்கூடிய தன்மை அமிர்தமா? நாம் ஒன்றும் திருவேங்கடத்தில் சேவிக்க போனால் நமக்கு அமிர்தம் கிடைக்கிறது இல்லையேன்னு சொல்லத் தோணும். அமிர்தம்னா இந்த குடத்தில் இருக்கிற அமிர்தம் அல்ல, அழியாத் தன்மை, நித்தியமான தன்மை. எப்போதும் வைகுண்டத்தில் அழிவு கிடையாதல்லவா? பூலோகத்தில் தானே மாறி மாறி பிறக்கிறோம். பிறப்பு இறப்பு மூப்பு துக்கம் பசி தாகம் இத்தனையும் இங்கே. ஆனால் திருவேங்கடத்தில் கொஞ்ச நேரம் நின்னோன்னு வச்சுங்கோ, அது அமிர்தத்தன்மையே கொடுத்து விடுகிறது. வைகுண்டத்தில் இருந்தால் என்ன ஆனந்தமோ அதை அது கொடுக்கும். அந்த திவ்யதேச விமானத்துக்கே பேர் தெரியுமா? ஸ்வர்ண விமானம், தங்க விமானம், தகதகான்னு எத்தனை தடவை படங்களில் நாம் பார்த்துருக்கோம், சித்திர ரூபத்தில் சேவிச்சிருக்கோம், நேர போர்ச்சியை சேவிச்சிருக்கோம். ஆனந்த நிலைய விமானம்னு அதுக்கு பேர். ஆனந்த நிலை பெற்றிருக்கிற இடம். லோகத்தில் எங்கு மகிழ்ச்சி இருக்குமோ இருக்காதோ தெரியாது. ஆனால் திருவேங்கடத்தில் அந்த விமானத்துக்கு அருகே இருந்தோம்னால் ஆனந்தம் மொத்தமும் அங்கு தான் இருக்குமா? அதனால் ஆனந்த நிலைய விமானத்தை பார்த்தாலே நாம் மகிழ்ச்சி கடலிலே மூழ்கிறோம். அந்த திவ்யதேசத்தில் இருக்கிற பெருமானை தொழுதால் அவர் வைகுண்டமாகிற அமிர்தத்தையே நமக்கு கொடுத்து விடுகிறார். ஆக வேம் என்பது அமிர்தத்தையும், கடா என்பது ஐஸ்வர்யத்தையும், நித்தியத்தன்மையாகிற வைகுண்டத்தையும் கொடுக்கும், இவ்வுலகத்தில் வாழும்போது வேண்டிய ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கும். இந்த ரெண்டும் கொடுக்கிறபடியால் தான் வேங்கட என்கிற பேர் ஏற்பட்டது. மற்றொரு விதத்திலையும் இதுக்கு பொருள் கூறுவர்கள். வேம் என்னாலோ கட என்னாலோ தமிழ்லையும் பொருள் பார்க்கலாம், சம்ஸ்கிருதத்திலையும் பார்க்கலாம். சர்வ பாபானி வேம் பிராகுகு கடஹா தத்த தாக உச்சதே. வேம் என்றால் அனைத்து பாபங்கள். நாம் எத்தனையோ பாபங்களை பண்ணியிருக்கோம், அந்த பாபங்களுக்கெல்லாம் வேம் என்று வடமொழியிலே சொல்லுகிறோம். கடஹா தத்தாக உச்சதே, கடஹா என்னால் அது கொளுத்தப்படுகிறதுன்னு அர்த்தம். நம் பாபங்கள் அத்தனையும் கொளுத்தப்படுமாம். வேங்கட, பாபங்கள் கொளுத்தப்படுகின்றன. அந்த மலையிலே சற்று நேரம் நின்னோம்னால் நம் பாவங்கள் அத்தனையும் கொளுத்தப்படும். இது சம்ஸ்கிருதத்தில் அர்த்தம். ஆனால் இந்த சொல்லுக்கே இருக்கிற பெருமை என்ன தெரியுமா? சாதாரணமாக ஒரு பாஷையில் இருக்கிற சொல் மற்றொரு பாஷையில் இருக்காது, அப்படியே இருந்தாலும் அந்த பொருளிலே இருக்காது. ஆனால் இந்த சொல்லுக்கு என்ன பெருமைன்னா, வடமொழியிலேயும் வேங்கடா என்னும் சொல்லுக்கு பாபங்கள் எரிக்கப்படுகின்றன தான் அர்த்தம். நம் தமிழ் பாஷையிலையும் வேங்கடாங்கிற சொல்லுக்கு பாபங்கள் எரிக்கப்படுகின்றன தான் அர்த்தம். என வேம் வெந்து போதல், வேம் என்றால் எரிக்கப்படுறதுன்னு அர்த்தம். கடன், கடன்கள், பாபங்கள்னு அர்த்தம். அப்போ எரிக்கப்படுகின்றன பாபங்கள் தமிழ் அர்த்தம், பாபங்கள் எரிக்கப்படுகின்றன சம்ஸ்கிருதத்தில் அர்த்தம். ஒரே சொல் ரெண்டு பாஷையில் இருக்குது, அர்த்தமாக அதே. இதை போல் ஒரு சொல் கிடைக்குமா? அதனால தான் வேங்கடம் வேங்கடம்னு கொண்டாடுகிறோம். அந்த வேங்கடாச்சலத்தின் மகாத்மியமே நான்கு யுகங்களாக வருகிறதாம். வேங்கட கிருதே விருஷபாத்ரிம் பிரபக்ஷந்தே த்ரேதாயாம் அஞ்சனாச்சலம் துவாபரே சேஷாச்சலம் செய்வ கலௌ ஸ்ரீ வேங்கடாச்சலம். கலியுகத்திலே வேங்கடாச்சலமாக இருக்கிறது. திருவேங்கடமுடையான் இங்கு வந்து சேவசாதித்தபடியால் இது வேங்கடாச்சலமாயிற்று. வேங்கடத்தில் பெருமாள் இருக்கிறார் இல்லையோ, ஆனால் அவருக்கு திருவேங்கடமுடையான்கிற பேர் ஏற்பட்டது. வேங்கடமாகிற மலையை உடையவன் வேங்கடமுடையான். ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் எல்லாமே வேங்கடத்தம்மான்,
வேங்கடத்தான், வேங்கடத்தே உரைகின்ற பிரான் என்றுதான் பெருமானை பற்றி கொண்டாடுவர்கள். ஆக நான்காவது யுகத்திலே தான் வெங்கடேச பெருமாளுக்கு அது ஆஸ்தானமாச்சு. அது வரைக்கும் யார் இருந்திருக்கிறார்கள்? ஆதி வராக பெருமான். அது வராக க்ஷேத்திரமாகத்தான் இருந்திருக்கு. அப்படி இருந்தது, ஏன் அவர் கைவிட்டு படுத்து? அவருக்கு இருக்கிற முக்கியத்துவம் குறைந்து ஏன் வெங்கடேச பெருமாளுக்கு பெருமை ஏற்பட்டது? அந்த கதையை நாம் அவசியம் பார்க்க வேண்டும். உலகத்துக்கே ஓர் விளக்கானவன் எம்பெருமான். அவன் ஓரோர் யுகத்தில் அடியார்களுக்கு ஓரோரு மாதிரி நன்மை புரிகிறான். அப்போது இது நடந்த ஒரு சரித்திரம். பல ரிஷிகள் எல்லாரும் கூடி பகவானை குறித்து ஒரு யாகம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். கதையை நன்னா ஆர்வத்தோடு கேட்டுங்கோ. கதை தெரிஞ்சதுன்னா தான் மேற்கொண்டு ஏன் பிராட்டிய பெருமாள் கல்யாணம் பண்ணிண்டாருங்கிறதை நம்மால் புரிஞ்சுக்கிறதுக்கு முடியும். பல ரிஷிகள் சேர்ந்து ஒரு யஜ்ஞம் பண்ணிட்டுருக்கா, யாகம் பண்ணுகிறார்கள். அப்போ நாரத பகவான் அந்த பக்கம் வந்தார். நீங்கள் இதெல்லாம் யாகம் பண்ணிட்டு இருக்கீங்களே, இதனுடைய ஹவிர்பாகத்தை யாருக்கு கொடுக்க போகிறீர்கள்? ஒரு யாகம்னா அதில் ஹவிஸ் பொருள் உருவாகிறதே, அந்த பொருளை ஒருத்தருக்கு ஆகுதி கொடுக்குறோம், அக்னி பகவானுக்கு கொடுக்குறோம், ஒரு தேவதைக்கு கொடுக்க வேண்டும், நீங்கள் யாருக்கு கொடுக்க போகிறீர்கள் என்று ஒரு கேள்வி கட்டி வைத்தார். அப்புறம் தான் இவாளுக்கு சந்தேகமே ஏற்பட்டது. ஓ, நாம் இப்போ யாருக்கு கொடுக்கலாம்? இதிலிருந்து எந்த தேவதை சத்துவமயமான தேவதையோ, சத்துவகுணமுடைய தேவதையோ, அதற்குத்தான் நம்ம ஹவிர்பாகத்தை கொடுக்கணும் என்று ரிஷிகள் கூடி முடிவு பண்ணிட்டான். அது என்னன்னு கொஞ்சம் விளக்கிறேன். சத்துவம், ரஜஸு, தமஸு என்று முக்குணங்கள் நம்மிடத்திலே உண்டு. சத்துவம், ரஜஸ், தமயிதி குணாக பிரகிருதி சம்பவாக, நம்மோட உடம்போட விட்டு பிரியாமல் இருக்கக்கூடியவை இம்மூன்று குணங்கள். ஒன்று சத்துவகுணம், ஒன்று ரஜோகுணம், ஒன்று தர்மோகுணம். சத்துவகுணம்ங்கிறது நேர்மை, உண்மை, அறிவு, ஆர்வம், நல்ல காரியத்தை செய்யக்கூடிய திறன். இது இத்தனையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ரஜோகுணம்ங்கிறது கோபம், ஆசை, பேராசை, கருமித்தனம், இது இத்தனையும் ஏற்படுத்தும். தமோகுணம்ங்கிறது தூக்கம், சோம்பல், அறிவின்மை, மயக்கம், இது இத்தனையும் ஏற்படுத்தும். இந்த மூணு குணங்களும் நம்ம இடத்தில் எப்போதுமே உண்டு. நீங்களே பார்த்துருப்பீளே, சில சமயம் பார்த்தா ரொம்ப தெளிவாக இருப்போம், ஆனால் சில சமயம் தெளிவாகவே இருக்காது. புஸ்தகத்தை எடுத்து படித்து பார்க்கச்சே, ஒரு தரம் படிக்கச்சேவே அர்த்தம் புரியறாப்பில் இருக்கும். சில நாள் நாலு தரம் படித்தா கூட அர்த்தமே புரியாது. சில நாள் என்னமோ கார்த்தால் எழுந்ததுலேருந்தே தூக்கம் வராப்பில் இருக்கும். சில நாள் ஏனோ தேவையில்லாத கோபப்பட்டுட்டே இருக்கா போல் இருப்போம். ஏன்னால் அன்றன்று சத்துவகுணம் வசதியாக இருக்குது, ரஜோகுணம் அதிகமாக போச்சு, தமோகுணம் கூட போச்சுன்னு அர்த்தம். இதில் விடியற்காலை பொழுதுங்கிறது சத்துவகுணம் நிரம்ப இருக்கிற பொழுது, பிற்பகல் பொழுதுங்கிறது ரஜோகுணம் நிரம்ப இருக்கிற பொழுது, இரவு பொழுதுங்கிறது தமோகுணம் நிரம்ப இருக்கிற பொழுது. அதனால தான் இரவு வந்தால் தூங்கி போடுறோம். நம்ம கொதிக்கிறது கோவப்படுறதெல்லாம் மத்தியானத்திலே கொஞ்சம் காலங்கார்த்தால் ஒழுங்காக இருக்கும் பாருங்க. ஏன்னா அப்போ தான் சத்துவகுணம் இருக்கும். திருமங்கையாழ்வார் ஒரு பாசுரத்திலே தெரிவிக்கிறார், முக்குணத்தில் இரண்டவை அகற்றி ஒன்றினில் ஒன்றினின்று. இந்த மூன்று குணங்களுக்குள்ளே இரண்டு குணங்களை தொலைங்கோ, ரஜோகுண தமோகுணத்தை தொலைச்சிருங்கோ, சத்துவகுணத்தை நன்றாக வளர்த்து கொள்ளுங்கள். இப்படி மூணு குணங்கள் இருக்கும்போது அததற்குரிய தேவதைகளும் இருக்கிறார்கள். இப்போ நான் நிறைய சத்துவகுணத்தோடு இருக்கேன்னு வச்சுங்கோ, அப்போ நான் சத்துவகுணம் இருக்கிற தேவதையை தான் வணங்குவேன். எனக்கு ரஜோகுணம் நிறையா இருக்குதுன்னு வச்சுங்கோ, அப்போ நான் ரஜோகுணம் இருக்கிற தேவதையை தான் வணங்குவேன். எனக்கு தமோகுணம் அதிகமாக இருக்குதுன்னு வச்சுங்கோ, நான் தமோகுணமுடைய தேவதையை தான் வணங்குவேன். இப்போ யார் சத்துவகுணம் அதிகமாக இருக்கிற தேவதை, அவனுக்குத்தான் நாம் இந்த ஹோமத்திலேருந்து வரக்கூடிய புரோடாசத்தை, இதிலேருந்து வரக்கூடிய ஆகுதியை, இதிலேருந்து கொடுக்க வேண்டிய ஹவிர்பாகத்தை கொடுக்க வேணும் என்று ரிஷிகள் கூடி முடிவு பண்ணிவிட்டா. ஆனால் எது சத்துவகுணமுடைய தேவதைன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதை ஒருத்தரை செஞ்சு கொடுக்கணும் இல்லையோ? அந்த வழியாக பிருகுமுனிவர் வந்தார். அப்போ இந்த ரிஷிகள்லாம் பார்த்து பிருகுவை விழுந்து வணங்கி பிரார்த்திக்கிறார்கள், நீர் தான் எப்படியாவது யார் சத்துவகுணமுடைய தேவதைன்னு கண்டுபிடிச்சி கொடுக்கணும், எப்படி பரீட்சை வைப்பீரோ தெரியாது, அதை கேட்டுன்னு வந்து எங்கிட்ட சொல்லிட்டீர்னா நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஹவிஸ சத்துவகுண தேவதை இடத்துல கொடுத்துட்றோம் என்னிவா பேசினான். பிருகு பார்த்தார், இது ரொம்ப பெரிய பொறுப்பாக இருக்குது, இருந்தாலும் சரி நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் அப்படின்னு தன் பிரயாணத்தை தொடங்கினார். முதல்ல கைலாச பர்வதத்துக்கு போனார்.